இப்போ இன்னொரு சின்ன விஷயம் வந்து இப்போ சாதாரணமாக வந்து இந்த இப்போ இந்த அவரைக்காய் இந்த பீர்க்கங்காய் இந்த பாகங்காய்லாம் அந்த பூச்சி ஒன்று வரும் ஈவினிங் டைத்தில் பாருங்க இதில் வந்து ஒரு ஹோல்ஸ் மாதிரி போட்டுருது. இப்போ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணனாக்கா சிம்பிள் ஒன்றுமே கிடையாது. இந்த மாதிரி வந்து ஒரு பேப்பரை எடுத்து இப்போ பூச்சி பூச்சி பார்த்தீங்களா பறக்க முடியுங்களா இது வந்து என்ன பண்ணால் இதில் வந்து ஓட்ட போட்டுரும். இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு நியூஸ் வேஸ்டான நியூஸ் பேப்பர் இந்த பாவக்காய் புடலங்காய் கீழ்கங்காய் இது எல்லாத்துக்கும் இது மாதிரி கீழ்கங்காய் அந்த பூச்சி வந்து உங்களுக்கு வந்துட்டு அது வந்து ஓல்ஸ் போனாது இது வந்து சேஃப்டி ஆகிடும். ஒவ்வொன்றுக்கும் ஆமாம் ஒவ்வொன்றுக்கும் நம்ம வீட்டில் என்ன ஒரு அதிகபட்சம் ஒரு ஒரு நாலஞ்சு காய் தான் இருக்குது. நம்ம ஈவினிங் டைத்தில் வந்துட்டு இதில் வேறு எந்த ஒர்க்குமே மெயின்டெனன்ஸ் ஒர்க் கிடையாது. சிஸ்டத்தை நீங்கள் பார்த்த உடனே இதில் வந்து மெயின்டெனன்ஸ் வந்து நீங்கள் தண்ணி பிடிக்கணும் அந்த மாதிரி இந்த மாதிரி எந்த ஒரு வேலையுமே கிடையாது. இந்த மாதிரியான சின்ன சின்ன வேலையை மட்டும் தான் இருக்கும். இந்த சின்ன சின்ன வேலையை வந்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்க சொல்ல உங்களுக்கு வந்து டேமேஜ் ஆகாது செடிகள். இந்த ஃபில்டர் சிஸ்டம் வந்து இப்போ நீங்கள் சொன்னீங்களே கீழே வந்து ஒரு ஃபில்டர் சிஸ்டம் மாதிரி இருக்கும். ஆமாம் அது எவ்வளோ இயர்ஸில் வந்து ஏதாவது சேஞ்ச் பண்ணுங்க. இது வந்து சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை சார். பார்னு ரன்னிங்கில் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கிளாஸ் ஃபைபரில் பண்ணியிருக்கு. அதனால் வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு 15 இயர்ஸ் மேலே ஒர்க் ஆகும். இது வந்து டிஸ்மெண்டல் கூட எங்கே வேணாலும் நம்ம வந்து இதை வந்து இதை வந்து கவர் பண்ணுங்க. இந்த மாதிரி பண்ணிவிட்டு சும்மா ஒரே பின் பண்ணிட்டேன் போதும். இப்போ வந்து இதில் வந்து அந்த பூச்சி போயிட்டு ஓட்டப்படாது. ஓகே இதில் ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கோங்க.